இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். உடன்பிறப்புகளே தாய்மார்களே, பொதுவாக பொற்கிலிருந்துதான் எதுவும் துவங்கப்படும், ஆனால் எல்லாவற்றிலும் துண்டிப்போவது பொற்குதான் என்று வியட்நாமிய பழமொழி ஒன்று உண்டு. வியட்நாம் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய போசிமின் என்கின்ற புரட்சி வீரன் இந்த பழமொழியை அடிக்கடி தன்னுடைய மக்களுக்கு நினைவூட்டி சொல்லுவான். கடைசி வரை வியட்நாமினுடைய தெற்கு பகுதி விடுதலை அடையவில்லை என்பதற்காக தொடர்ச்சியாக அவன் இந்த பழமொழியை சொல்லி வருவது வழக்கம். ஆனால் அந்த பழமொழியை முற்றிலுமாக மாற்றியமைத்து தெற்கிலிருந்துதான் எதுவும் துவங்கப்படுவது, எந்த விஷயத்தையும் துவக்குகின்ற உயிர்ப்பு சக்தி தெற்கு திசைக்குத்தான் உண்டு. ஆகவே பழமொழியினுடைய பொருள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனை அப்படியே மாற்றி எதுவும் தெற்கிலிருந்துதான் துவங்கப்படும், ஆனால் துவங்கிய எதையும் நிச்சயமாக வெற்றிகரமாக முடிப்பதை தெற்குதான் என்பதை இந்தியாவிற்கே கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் மூலமாக நிரூபித்திருக்கின்ற நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அகில உலகமே மெச்சுகின்ற ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்ல, கைதேர்ந்த அரசியல் ஞானியாக ராஜதந்திரியாக உயர்ந்து நின்று அனைத்து ரோடுகளும் அனைத்து சாலைகளும் ரோடை நோக்கிய செல்கின்றன என்பது போல அனைத்து கண்களும் அனைத்து வாழ்த்தல்களும் இன்றைக்கு தமிழக மக்கள் தமிழகத்தை நோக்கி என்கின்ற பெருமையை பெற்றுத் தந்திருக்கின்றார். அகில இந்தியாவெங்கிலும் மோடிக்கு எதிரான மிகப்பெரிய அலையை வீசிய மிகப்பெரிய அந்த அறிவான பெருமைக்குரியவர் நம்முடைய தளபதி மட்டுமே. ஆங்கிலேயர்கள் பற்றி சொல்லும் பொழுது ஆங்கிலேயருக்கு வேறு எதுவும் புரியாது, அவருக்கு புரிந்த அவனுக்கு புரிந்த ஒரே ஒரு விஷயம் அவர்களை எதிர்த்து நிற்பதுதான் என்று பார்னல் என்று அறிஞன் சொல்லியிருப்பான். மோடியை எதிர்த்து நில்லுங்கள், பாசிச சக்தியை எதிர்த்து வெல்லுங்கள் என்பதை முன்வைத்து மிக வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு முழு முற்றான காரணம் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய அயராத உழைப்பு, மக்கள் அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் தான். உலக அளவில் அகில இந்திய அளவிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எந்த தலைவர் இந்த அளவிற்கு மக்களை நேரடியாக சென்று அது தேர்தல் களத்தில் மட்டுமல்ல தேர்தல் இல்லாத காலகட்டத்திலே கூட சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அனுதினமும் குரல் கொடுத்து தேர்தலாகட்டும் தேர்தல் வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும் தொடர்ச்சியாக அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இத்தனை நிதானத்துடன் பக்குவத்துடன் பொறுமையுடன் தொலைநோக்கு பார்வையுடன் மிகப்பெரிய சாதனை வெற்றி கொண்ட ஈட்டிக் கொண்ட தலைவர் யார் இருக்கிறார்கள்? அந்த வகையிலே இந்த மாபெரும் வாய்ப்பை உரிய சூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற என்னுடைய தந்தை தான் இறக்கும்போது என்னுடைய உடம்பிலே உரிய சூரியன் கொடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி போர்த்தப்பட வேண்டும் என்று விரும்பியவர், அவ்வாறே மரணத்தை தழுவியவர், என்னுடைய சகோதரரும் நானும் இறுதி வரை ஒரே தலைவர் என்ற அந்த கொள்கையிலே உறுதிப்பாடோடு இருப்பவர்கள். அந்த வகையிலே உதய சூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மிக அழகாக அடுக்கி சொன்னார்கள், எத்தனை சிறப்பும் பாரம்பரியமும் மிக்க தொகுதி இந்த தொகுதி என்று. அந்த தொகுதியிலே அப்படி பார்த்தால் அனுபவம் என்று வரும்பொழுது அவர்கள் எல்லாம் நீச்சல் அடித்துக் கொண்டே முத்து குளிக்கின்ற ஜாம்பவான்கள். நானும் அனுபவம் காரணமாக என்னுடைய அம்பாரா தொழிலை கூட காலியாக வைத்திருக்கின்றேன். இன்றைக்கும் கட்டாந்தரையிலே நடை பயிலுகின்ற ஒரு இளம்பெறைதான், ஆனால் கவலைப்படாத ஒரு இளம்பெறையோ உண்மையிலேதான் பூரணச்சந்திரன் ஒளிந்திருக்கிறான் என்று ஒரு சூரியன் என்னை வாழ்த்தி தளபதி என்கின்ற அந்த சூரியன் என்னை வாழ்த்தி சூரியன் சின்னத்திலேயே நிற்பதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். அவருக்கு என்றென்றைக்கும் நான் நன்றி கடன்பட்டவளாக இருப்பேன். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்த பொதுமக்களோடு அந்த வெற்றிக்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு கழக உடன்பிறப்பும் மிக குறிப்பாக இந்த சலுகை கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் அண்ணன் தம்பி குருராஜ் அவர்கள் இருக்கின்றார், அவர்கள் தொடங்கி இங்கே இருக்கின்ற வட்ட செயலாளர்கள் தாக முகவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் மிக கடுமையாக உழைப்பீர்கள். என்னை உங்களுடைய ஒரு வீட்டு பெண்ணாக ஏற்றுக்கொண்டு அக்கா இந்த பகுதியிலே இத்தனை ஓட்டுகள் நாங்கள் கூட வாங்கி பெறுவோம், சகோதரியை கவலைப்படாதீர்கள், இங்கு மட்டும் வந்துவிட்டு சென்று விடுங்கள், 500, 200, 300 இவற்றிலிருந்து நாங்கள் 2000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் உங்களுக்கு இந்த ஒரு வார்டிலே வாங்கி தருவோம் என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு அவர்களுடைய வியர்வையை சிந்தி கண் துஞ்சாமல் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக
மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவருடைய வழிகாட்டுதலோடு எழுச்சிமிக்க நம்முடைய தளபதியார் அவருடைய அந்த அறிவுரையின்படி கண்குஞ்சாமல் உழைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. பொதுமக்களோடு அவர்களுடைய அந்த ஓட்டுக்களை கொண்டு சென்று ஓட்டு போடுகின்ற இடத்திலே சேர்க்கின்ற அந்த பணியை செய்துவிட்டு வாக்குகளை எண்ணுகின்ற அன்றைய தினத்திலே அவ்வளவு உற்சாகமோடும் அவ்வளவு நம்பிக்கையோடும் இத்தனை வாக்கு வித்தியாசத்திலே நாம் முன்னணியிலே நிற்கின்றோம் என்று சொன்ன அந்த மலர்ந்த முகங்களை திமுக என்று சொன்னால் உயிரையும் கொடுக்கின்ற உடன்பிறப்பை கொடுக்கின்ற ஒரே இயக்கம் இந்தியாவிலே நம்முடைய இயக்கம்தான் என்று அன்றைக்கு உறுதியாக சொன்ன அந்த முகங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து என்னுடைய நன்றியை நான் பதிவு செய்கின்றேன். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கான பிறந்த நாள் விழா கூட்டம், அந்த மாபெரும் காவியத்தின் ஒரு பக்கத்தை புரட்டி பார்த்தால் கூட ஓராண்டுக்கு மேலாகும் அவருடைய ஒரு குணநலனை பற்றி பேசுவதற்கு, சொல்லி மாளாத அவருடைய குணநலங்களை அவருடைய அடிச்சுவட்டிலே இன்றைக்கு அவருடைய அரசியல் ஞானம் அனுபவம் அவருடைய தொலைநோக்கு பார்வை அனைவரையும் அனைத்துச் செல்கின்ற பாங்கு உடன்பிறப்புகளை வழிநடத்துகின்ற அந்த நேர்மையான திறன் இத்தனையும் கொண்டு முன்னோடியாக நம்மை வழிநடத்தி செல்கின்ற தலைவர் தளபதி இருக்கின்றார். அவரை அடுத்த முதலமைச்சராக நாம் இந்த தமிழகத்திலே அமர்த்த வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பு நாம் அத்தனை பேருக்கும் இருக்கின்றது. இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது நாம் சந்திக்கின்ற இந்த தண்ணீர் பிரச்சனை குறித்து மிக விரிவாக நம்முடைய கழக தோழர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். தொடர்ச்சியாக அது குறித்து போராட்டங்களை முன்னெடுத்தும் குடிநீருக்காக மிக முக்கியமாக தாய்மார்கள் எவ்வளவு தூரம் பயணப்படுகிறார்கள், இரவெல்லாம் கண் விழித்து ஒரு குடம் நீருக்காக அல்லாடுகிறார்கள் என்பதை தளபதி அவர்கள் கருத்திலே கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். நாளைய தினம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவர்கள் மதிப்பிற்குரிய ஐயா பி ஆர் பாலு அவர்களும் அதற்குரிய அந்த முன்வரையை அங்கே சமர்ப்பித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நம்முடைய தொகுதியினுடைய தண்ணீர் பிரச்சனை மட்டுமல்ல தமிழகத்தினுடைய தண்ணீர் பிரச்சனை மிக அழுத்தமாக தென் சென்னை தொகுதியினுடைய தண்ணீர் பிரச்சனை குறித்து வாய்ப்பு கிடைக்கும் போது அழுத்தமாக குரல் கொடுக்கும் திமுக அதில் மாற்று கருத்து இல்லை. குரல் கொடுப்பதோடு நின்று விடுபவர்கள் அல்ல நாங்கள். அமர்ந்து கொண்டு குடங்குடமாக மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கின்ற அந்த காட்சியையும் நீங்கள் விவரிப்பதை கேட்டீர்கள். உங்களுக்கு ஒரு தூரம் என்றால் முதலில் அது வெற்றியோ தோல்வியோ அது இல்லாமல் உங்களுடைய அணுக்க தோழனாக அங்கே வந்து நிற்பது திராவிட முன்னேற்ற கழகம். அங்கே வந்து உங்களை கட்டி காக்கின்ற அரவணைக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மட்டும்தான். இதனை நீங்கள் மறக்கக்கூடாது. என்ன சொல்லுகின்ற இடமெல்லாம் இன்னமும் மிக எழுச்சியாக அது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலாகட்டும் அடுத்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாம் எப்பொழுது தளபதியை அரியணையிலே அமர வைப்போம் என்கின்ற அந்த நம்பிக்கையும் எழுச்சியும் தான் நான் அத்தனை பேரிடமும் பார்க்கின்றேன். அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களை செய்தியை சார்ந்த பெருமக்களை உங்கள் வீட்டு பெண்ணாக நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். எனக்கு என்னுடைய பொறுப்பு பிறந்திருக்கின்றது. பொறுப்புணர்வோடும் மகிழ்வோடும் உங்களுக்கான ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நான் நிச்சயம் செயல்படுவேன். என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர்கள் கழக உடன்பிறப்புகள் அவர்கள் அதற்கு நிச்சயம் துணை பெறுவார்கள் என்று சொல்லி இந்த வெற்றிக்கான ஒரு அன்பான மகிழ்ச்சியான நன்றியை உங்களுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகின்றேன். நன்றி.